நாமக்கல்லில் எம்ஆர் விஜயபாஸ்கர் ஆதரவாளருக்கு சொந்தமான இடங்களில் சிபிசிஐடி நடத்திய சோதனையில் முக்கிய ஆவணங்கள் சிக்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாமக்கல்லை சேர்ந்த பாலகிருஷ்ணன் ஜிஆர்எம் என்ற கட்டுமான நிறுவனத்தை நடத்தி வருகிறார். மேலும் பெரிய மணலி அருகே கிரஷர் ஒன்றையும் நடத்தி வருகிறார். சென்னையில் ஒப்பந்த அடிப்படையில் அரசு துறைகளுக்கு கட்டடங்களையும் கட்டி கொடுத்து வருகிறார். இவர் நிலமோசடி வழக்கில் சம்பந்தப்பட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு நெருக்கமானவராக இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இவருக்கும் நிலமோசடியில் சம்பந்தம் உள்ளதா அல்லது இருவருக்கும் இடையே பணம் கொடுக்கல் வாங்கல் நடந்துள்ளதா என்பது கண்டறிய பாலகிருஷ்ணன் வீடு மற்றும் அலுவலகத்தில் சிபிசிஐடி சோதனை நடத்தியது. நாமக்கல் கணேசபுரத்தில் உள்ள பாலகிருஷ்ணனின் அலுவலகத்திற்குள் அதிரடியாக நுழைந்த சிபிசிஐடி காவல்துறையினர் அங்குள்ள ஆவணங்கள், வங்கி கணக்குகள் மற்றும் கணினி பதிவுகளை சோதனை செய்தனர். தொடர்ந்து பாலகிருஷ்ணனை நாமக்கல் மோகனூர் சாலையில் உள்ள கலைவாணி நகரில் அவர் தற்போது வசித்து வரும் வீட்டிற்கு அழைத்துச் சென்று அங்கேயும் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். 4 மணி நேர சோதனையின் முடிவில் பல்வேறு ஆவணங்களை சிபிசிஐடி காவல்துறையினர் பறிமுதல் செய்ததாக கூறப்படுகிறது.